கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. ஆண்டவர் நம்முடைய மத்திலே இருக்கின்றார். நம்மை இடைவிடாமல் நேசிக்கிற கடவுள் நம்முடைய மத்திலே இருக்கின்றார். வாழ்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் நம்முடைய மத்திலே இருக்கிறார். பாதுகாப்பின் பராமரிப்பின் கடவுள் நம்முடைய மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். வான்படை தூதர்களுடைய, பதிதூதர்கள், புனிதர்களுடைய, மறைசாட்சியருடைய ஆராதனைக்குரிய கடவுள், தாழ்ந்து பணிந்து தரை மட்டும் ஆராதிக்கின்ற ஆராதனைக்குரிய கடவுளாக ஆண்டவர் இயேசு நம்முடைய இருக்கிறார். மகிமையின் கடவுள், வல்லமையின் கடவுள் அவர். எழுதும் நம்முடைய மத்திலே சாதாரண எளிய அப்ப ரச தோற்றத்தில் நம்முடைய மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம். தாவிதை பார்க்கிறோம். தாவிது அங்கே பயந்து அச்சத்தோடு நடுங்கி ஓடி போகிறான். அவன் தப்பிப்பதற்காக காடு மலை மேடு என்று சுற்றித் திரிகிறான். ஆனால் விடாது சவுல் 3000 பேரோடு துரத்தி கொண்டு வருகிறான். தாவீதின் நிலைமை சற்று யோசித்து பார்ப்போம். இப்பேற்பட்ட ஒரு உயிருக்கான போராட்டம் அது. பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறவர், எங்கேயாவது பதுங்கிக் கொள்ள முடியுமா என்று ஓடிக்கொண்டே இருக்கிற போராட்டம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவரை விடுவித்தார். ஆண்டவர் தாவீதை விடுவித்தார். விடுவித்தது மட்டுமல்ல, அவருடைய எதிரியை அவர் கையிலேயே ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே அவர்தான் ஆண்டவர். ஆண்டவரை நம்பி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அப்படியாய் பாதுகாக்கிறார். ஒருவரை நாமும் கூட தாவீதை போல யோசிக்கலாம். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் கிடையாது, என்னை பாதுகாக்கும்படியா யாரும் இல்லை, எனக்கு ஆதரவு கொடுக்கும்படியா யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் ஏதோ பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள், ஏதோ திருப்பாடலை வாசிக்கிறது போல நாய்கள் போல அவள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என்னை சுற்றி வளைத்து கொண்டார்கள், ஏதோ என்னுடைய எல்லா விதமான வாழ்க்கையும் ஏதோ மாபெரும் பகைவரால் சூழப்பட்டிருக்கிறது, நான் நிமிர முடியாதபடிக்கு, என் வாழ்க்கை எழ முடியாதபடிக்கு, நான் சந்தோஷமாக இல்லாதபடிக்கு, என் வாழ்க்கையிலே ஒரு நல்லதை காண முடியாதபடிக்கு, நான் என் வாழ்க்கையிலே ஒரு ஆசுவாதமான முன்னேற்றத்தை காண முடியாதவளுக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்லவைகளை காண முடியாதபடிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய படிப்பு, எதிர்காலம், வேலை வாய்ப்பு போன்ற காரியங்கள் நல்லதாக நடைபெறாமல் இருப்பதற்கு, அவருடைய குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற காரியங்கள் தடைபட்டு நிற்பதற்கு, எத்தனையோ காரியங்களால் நான் சூழப்பட்டு நான் சிக்கு நோக்காகி கொண்டு நான் சின்னாபின்னமாகி ஆண்டவரையே நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாமும் கூட தாவீதை போல ஓடிக்கொண்டே இருக்கலாம்.
யார் எனக்கு தேற்றுவார், யார் எனக்கு ஆசுவாதம் கொடுப்பார், யார் என்னை பார்த்து கொள்வார், யார் என்னை பராமரித்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் தாவீதைப் போல ஓடிக்கொண்டே இருக்கலாம். தாவீது நிலைமை இன்று இங்கே இருக்கிற நம்முடைய பலருக்கும் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் எப்பொழுதுமே அசையாது நிற்கிறார்கள், நிலைகுலையாது நிற்கிறார்கள். ஆண்டவரை கெட்டியாய் பற்றிக்கொள்வோர் எந்த விதத்திலும் நிலைகுலைந்து போவதில்லை. ஆண்டவரை உற்று பார்ப்போர் வெட்கத்தால் தலைகுனிவதே கிடையாது. அவர் அப்படியாய் தூக்கி நிறுத்துகிற கடவுளாக இருக்கிறார், அப்படியாய் நம்மை பராமரித்துக் கொள்கிற கடவுளாக இருக்கிறார், அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிற கடவுளாக இருக்கிறார். அவரே ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் அள்ளும் பகலும் அவரை நோக்கி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், அவள் நோக்கி மன்றாடுவார்கள் என்று சொன்னால், அவளுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ, நீதி வழங்க காலம் தாழ்த்துவாரோ, அவருடைய தேவைகளை அவர் சந்திக்காமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் நம்மை கேட்கிறார். ஆக அன்புக்குரியவர்கள், நாம் எல்லாம் ஆண்டவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அரச குருத்துவ தெருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். பேதுரு சொல்கிறார், அப்போ ஏற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற நாம், அவரை யோ இங்கு அழைத்து வந்திருக்கிறார், அவர் விரும்பியவர்களை அழைத்தார், அங்கே வந்து அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நச்செய்தி சொல்லுகிறது. இன்று உங்களை என்னையும் கூட அழைத்திருக்கிறார். மன மாறங்களோ கூட, மனசு பலவேறுபட்ட தீமைகள் பொல்லாப்புகளோ கூட, அல்லது என் மனதில் ஏற்பட்ட எல்லா விதமான ரணங்கள் காயங்களும் கூட, என் மனதில் ஏற்படுகிற எல்லா விதமான அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலோடு ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். என் பலவீனம் தெரிந்து என்னை அழைத்து வந்திருக்கிறார், என் இயலாமை தெரிந்து ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார், அதே விதமாய் என்று செல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு அனுமதிக்க மாட்டார் என்று அவர் என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, என்னை ஆஸ்வதிக்கும்படியாக, என்னை தப்பிவிக்கும்படியான அதற்கான வழியை காட்டும்படியாக, அந்த வழியிலே நான் இன்னும் மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நான் செல்லும்படியாக ஆண்டவர் என்று என்னை அழைத்து வந்திருக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தாவீதைப் போல நாம் ஆண்டவரோட நம்புவோம், தாவீதைப் போல ஆண்டவர் உற்று பார்ப்போம், ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமையின் ஆண்டவரின் உணர்வோம். எல்லோரும் எழுந்து நின்று, யாரும் இல்லை இயேசுவே, எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அறிக்கையிடுவோம். மனசில் நம்பி, பொருளை நம்பி, பணத்தை நம்பி நம்ம இன்னுமாக அதே பிரச்சனையில் சிக்கிக்கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் என்று சொல்லி பணத்தை செலவிட்டு குணமாகாமல் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுவோம், எனக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே, நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், உங்களால் தான் எனக்கு என்று சொல்லி அந்த தாவீதை போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம், அவரை கட்டியாய் பற்றி கொள்வோம். அவரே நமக்கு ஆசுவாதமாக இருக்கிறார், அவரே எனக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார், குணமளிக்கிறவராக இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. கைகளையாடி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவிடுமாய், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவிடுமாய், யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பாவும் நீங்கதா, அம்மாவும் நீங்கத படவும், அப்பாவும் நீங்கதா, அம்மாவும் நீங்கதா, ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதா, நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே,
உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்பரும் நீங்களா, நண்பரும் நீங்களா, அன்பரும் நீங்களா, நண்பரும் நீங்களா, ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்களா, என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்களா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, எல்லாரும் ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. சொந்தமும் நீங்கதா, சொர்க்கமும் நீங்கதா, சொந்தமும் நீங்கதா, சொர்க்கமும் நீங்கதா, வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதா, என்னை வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் மருந்தும் நீங்கதா, மருத்துவரும் நீங்கதா, மருந்தும் நீங்கதா, மருத்துவரும் நீங்கதா, குணமாக்கும் தெய்வமும் நீங்கதா, என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதா. எல்லாரும் ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. எல்லோரும் ஒரு கணம் நின்றபடி கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் அப்பா அம்மா நிச்சயமாக இருக்கலாம், இது நம்முடைய நண்பர்கள் நண்பர்கள் நேசிக்கிறவன் நிச்சயமாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள் நிச்சயமாக நம்ம கூட இருக்கலாம், நம்முடைய வியாதிக்கான மருத்துவர் தொடர்ச்சியாக என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்காக வைத்தியம் பார்க்குற மருத்துவர்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான இவர்களெல்லாம் கடந்து என்னை குணமளிக்கக்கூடிய, சுகமளிக்கக்கூடிய, என்னை வழிநடத்தக்கூடிய, என்னை ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடிய, என் துன்பங்களிலே என்னை சுமந்து கொள்ளக்கூடிய, என் பாரங்களை சுமந்து கொள்ளக்கூடிய, என்னுடைய பாரங்களை குறைத்து கொள்ளக்கூடிய சுமை தாங்கியாய் இருக்கிறவர் என் கடவுளாக இருக்கிறார், என் இயேசு ஒருவராக இருக்கிறார்,
இதோ பெற்றவள் தன் பிள்ளையை மறப்பதுண்டோ, அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லி உன் தாய்க்கு மேலாய் தூக்கி நிறுத்தி கொண்ட ஆண்டவர், தந்தைக்கு மேலாய் இருக்கிற ஆண்டவர், அவர் தாயை விட சால சிறந்தவராய், தாயை விட அக்கறை கொண்ட கடவுளாய் இருக்கிறவர். தாய் மறந்து போனாலும், பிள்ளை கொடுக்கிற அந்த பிள்ளைக்கு தாய் மறந்து போனாலும் கூட நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன், ஏதோ என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு திடப்படுத்துகிற பலப்படுத்துகிற கடவுள் அவர் முன்னால் நம்ம இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம், அன்பு கறிவுகளை ஒப்பு கொடுப்போம். இதோ நாம் அவரே நமக்கு தாயும் தகப்பனமாக, அன்பரும் நண்பரமாக, அவரே நமக்கு வழிநடத்துகிற கடவுளாக, ஆற்றுகிற கடவுளாக, குணப்படுத்துகிற கடவுளாக, மருந்தாக மருத்துவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், அன்பு கறிவுகளை விசுவாசிப்போம். இயேசுவே அறிக்கை செய்வோம். இயேசுவே, நீரே என் தகப்பனும் தாயுமாக இருக்கிறீர், நீரே நண்பரும் அன்பருமாக இருக்கிறீர், நீயே சொந்த பந்தமாக இருக்கிறீர், நீயே மருந்து மருத்துவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அவருடைய உழைப்பெல்லாம் வீண் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் வைத்தால் ஒழிய என்னுடைய மருந்து மாத்திரையெல்லாம் வீணாய் போகிறது. இதோ ஆண்டவரே என் இரக்கம் காட்டினால் ஒழிய என் சொந்த பந்தங்கள் எனக்கு இல்லாமல் போகிறார்கள். இதோ ஆயிரம் உறவுகள் என்ன இருந்து என்ன பலன், ஆனால் நான் மட்டுமே தனியே அழுது கொண்டிருக்கிறேனே, நான் மட்டும் தனியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என்னை பார்ப்பார் யாரும் இல்லையே, என்னை சூழ்ந்திருக்கிற இவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தும் கூட நான் அனாதியாக நிர்கதியாக இருப்பதாக பலமுறை பலமுறை உணர்ந்து நான் அழுது கொண்டே இருக்கிறேனே, என் படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய தேவைகளில் நான் இன்னும் அதிகமாக பூர்த்தி செய்ய முடியாதபடிக்கு எனக்கு உடைவு செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி கசிந்து போகிற கசந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்த முடியாதபடி வாய் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எப்போதும் குறைகளும் எல்லா விதமான முழு முழுத்தல்களுமாக தீமையின் பொல்லாப்புகள் மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே நீர் மட்டும் போதும், ஆண்டவரே யாரும் இல்லை, யாரும் இல்லை என்றாலும் கூட நீர் போதும், நீங்கள் மட்டும் போதும். இயேசுவே நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே போதும், நீர் ஒருவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே உள்ளார்ந்த விதத்தில் உண்மையான விதத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம எப்போ கொடுப்போம், முழுமையாக எப்போ கொடுப்போம், நம்முடைய எல்லா விதமான வெளி வேதனைகளோடு கூட, நம்முடைய தேவைகளோடு கூட, நம்முடைய அங்கலாய்ப்புகளோடு கூட, நம்முடைய ஆசைகளோடு கூட, நம்முடைய எதிர்பார்ப்புகளோடு கூட, நம்முடைய கனவுகளோடு கூட ஆண்டவருக்கு முழுமையாக எப்போ கொடுப்போம். ஆண்டவர் அவர் நம்மை உற்று பார்க்கிறார். நானும் கடவுள் உன் உள்ளத்தை பார்க்கிறேன். மனிதர்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து உனக்கு தீர்ப்பிடலாம், வெளிப்புற தோற்றத்தை பார்த்து உனக்கு நல்லது செய்யலாம் கெட்டது செய்யலாம், வெளிப்புற தோற்றத்தை பார்த்து உன்னை பிரகாசிக்கலாம், அவமானம் செய்யலாம், அவசங்கம் செய்யலாம். நான் உன் கடவுள் உன் உள்ளத்தை பார்க்கிறவனாக இருக்கிறேன். உன் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறேன், உன் உள்ளத்தில் இருக்கிற இதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை மட்டுமே பார்க்கிறேன். இதோ உன் இதய சிந்தனையை நான் உற்று நோக்குகிறேன். உன்னில் இருக்கிற பாரங்களை, உனக்கு இருக்கிற வேதனையை நான் பார்க்கிறேன். நீ தவிக்கிற தவிப்பை நான் பார்க்கிறேன். நீ படுகிற கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கிற அந்த தடை கற்களை நான் பார்க்கிறேன். நீ அவதிப்பட்டு கொண்டு ஏதோ உன்னுடைய பாதையை கடக்க முடியாதபடிக்கு, உன் வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு நீ படுகிற ஒவ்வொரு வலி வேதனையும் என்னுடைய உள்ளத்திலே ரத்தமாய் கசிகிறது. மகனை மகளே உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அன்புக்குரியவர்கள் நம்முடைய முன்னால் பிரசன்னமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்கள் இறுதி ஆண்டவராக, திருஇறுதி ஆண்டவராக, தன் இதயத்தை திறந்து வைத்திருக்கிற கடவுளாக இதோ ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உண்மையான உள்ளத்தோடு ஒப்பு கொடுப்போம், உண்மையான ஒரு ஒப்பு கொடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். என் கடவுள் என்னை பார்க்கிறார், என் கடவுள் காண்கிற தேவன், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகார் அவருடைய பிள்ளையினுடைய கூக்குரலை கேட்டார், கூக்குரலை கேட்டார், அதோ பாலை மனிதர் செத்து மடிகிற என் பிள்ளையை காண மாட்டேன் என்று சொன்ன அந்த தாயினுடைய குரலை கேட்டு மகளே ஏதோ என்று சொல்லி நீரூற்றை காண்பித்து அந்த பிள்ளையை வாழ வைத்த கடவுள், அந்த பிள்ளை வழியாக பெரிய சந்ததி உருவாக்கிய கடவுள், உங்கள் வழியாக உங்கள் வழியாக கூட பெரிய ஆசீர்வாதங்களை இதோ உங்களுடைய குடும்பத்திலே விரிட்ட செய்வார். வறண்டு போய் இருக்கலாம், தோல்வியால் துவண்டு போய் இருக்கலாம், உன் குடும்பம் சின்னவனமாக இருக்கலாம், ஆண்டவர் என்று ஏதோ உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் ஏதோ வறண்ட இடத்துல நீரூற்று புறப்படுவது போல ஆண்டவர் உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை புறப்பட செய்கிறார்.
ஆண்டவர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர் அங்கே இருக்கிறார். நீ நம்பி அறிக்கை செய்கிற பொழுது, விசுவசித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற பொழுது, உண்மையான விசுவாசம் வெளிப்படுகிற பொழுது அவர் இன்று நமக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கெடு செய்கிற ஆண்டவராக, நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் நலனும் ஆசிரியம் பெருகும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரும் நம்மை நிரப்பி அடுத்தவரை சென்றடைய செய்கிற, ஒழிந்தோடுகிற ஆசீர்வாதமாய் மாறும்படியாக ஆண்டவர் என்று நமக்கு அவர் கட்டளையிட சித்தமாக இருக்கிறார். அன்புக்கு ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் கெட்டியாய் பற்றி கொள்வோம். அவரிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் மிக அருமையான ஒரு வாசகம். அது இந்த நற்செய்தி வாசகத்தை படித்தபோது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான மனசை தொட்ட ஒரு வரியாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் மலை மீது ஏறி தான் விரும்பியவர்களை அழைத்தார். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு ஆண்டவர் சொல்கிறார், தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வரவே முடியாது. இந்தியாவில் 110 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 கோடி கூட கிடையாது. அதில் நீங்களும் நானும் ஒருத்தராக இருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஜனத்தொகை நிறைந்த நாட்டில் ஆண்டவரை, இயேசு ஆண்டவரை ஏற்று அவர் கடவுள் என்று வழிபடுவதற்கு அவ்வளோ சொற்பமான மக்கள், இவ்வளோ பெரிய ஜனத்தொகையில் உங்களும் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவ்வளோ பாக்கியமான காரியம். அவர் ஈர்த்தால் ஒழிய யார் அவரிடம் வரவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவே பவுல் சொல்கிறார், ஆண்டவர் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவரை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார், யாரை தகுதிப்படுத்தினாரோ அவர்களை ஒரு மகிமையில் பங்கெடுக்க செய்திருக்கிறார். அன்புக்குரிய, அப்பேற்பட்ட மகிமையில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிற குடும்பம் நாமெல்லாம், மக்கள் நாமெல்லாம். நம்ம சர்வசாதாரணமாக நம்மளை வந்து நம்ம நினச்சிக்கிறோம், இல்லை, அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜ கிரீடம் போல, இதோ இனி என்னுடைய மாபெரும் மகுடம் போல இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே அப்பேற்பட்ட ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு கிறிஸ்தவனையுமே ஆண்டவர் அவ்வளோ பாக்கியம் பெற்றவர்களாக அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்று நச்சரி சொல்கிறது, அவர் மலை மீது ஏறி அமர அவர் தம் விரும்பியவர்களை அழைத்தார். யோசித்து பாருங்கள், அவ்வளோ விருப்பம் ஆண்டவருக்கு என் மேலே, அவ்வளோ விருப்பம். எந்த அளவுக்கு நான் வந்து எந்த விதத்திலும் தகுதியானவன் கிடையாது, எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு நான் உகந்தவன் கிடையாது, ஆயினும் கூட அவர் என் மீது அவ்வளோ விருப்பம் கொண்டு, அவ்வளோ அன்பு கொண்டு என்னை அழைத்து இருக்கிறார். உண்மையிலே அன்புக்குரியவுள்ள ரொம்ப பாக்கியம், ஒன்றையும் கிடையாது. இப்போ கூட இங்கே கூட ஒரு சின்ன ஒரு வந்து இங்கே இருக்கிற இடத்துல ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யார் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தேடும் போது நம்ம மனசு என்ன சொல்லும், எனக்கு கொடுக்க மாட்டாரா சாமியார், அந்த சின்ன பரிசு எனக்கு கிடைக்காதா, சும்மா ஒரு பேனா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை, அந்த பரிசு முக்கியம். ஆகவே அந்த ஒரு பரிசு பொருளுக்கு மனம் அப்படி ஆசைப்படுது, அப்படி இயங்குது. யோசித்து பாருங்க, மக்கள் திரளாக இருக்கிறாங்க, ஆண்டவர் மலை மீது ஏறாரு, அதில் பார்க்குறாரு, ஊத்து ஊத்து பார்க்குறாரு. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அவர் உள்ளத்தை பார்க்குற கடவுள், உள்ளத்தை பார்க்குற கடவுள். எத்தனை பேர் அங்கே இருந்திருப்பாங்க, எல்லாரையும் பார்க்குறாரு, இங்கே வா, நீ வா, நீ வா. ஒவ்வொருத்தரையும் அந்த 12 பேரை கூப்பிடும் போது மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஆட்டம் பாட்டம் உற்சாகம் இருந்திருக்கும். அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு அப்படி எவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருப்பாங்க. யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அந்த சீடர்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பூரிப்பு, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெருமை. இத்தனை பேர் மாத்திரம் என்ன கூப்பிட்டாரியா அவர்,
என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, வா நீ வா என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாரு, என் பக்கத்திலே வச்சுக்கினார், அவர் பக்கத்திலே வச்சுக்கினார். ஆண்டவரே எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, ஆண்டவரே எதுக்காக நாங்கள் வரணும், தம்மோடு இருக்கும்படியாக அவர் அழைத்தார், தம்மோடு இருக்கும்படியாக அழைத்தார். அன்புக்குரியவர்களே எவ்வளோ ஆசை பாருங்க ஆண்டவர். அன்புக்குரியவர்களே நாம் சாதாரண ஒன்றும் இல்லாத, இன்னைக்கு தாவீது சொன்னது போல் வெறும் செத்து போன ஒரு நாய், செத்த நாய் அல்லது தெள்ளு பூச்சி, என்ன அவர் கூப்பிட்டு அவர் பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறாரு, அவரோடு இருக்கும்படியாக என்னை கூப்பிட்டுருக்கிறார். அவர் எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு காரியம் பாருங்க அன்புக்குரியவர்களே, உணராமல் இருக்கிறோம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் பிடிக்குதுன்ற பெரிய விஷயம் கிடையாது. பவுல் சொல்கிறார் இல்லையா, அவர் நாம் அவருக்காக அவரை நேசிக்கிறோம் என்பதில் அல்ல, அவரே நமக்கு நேசித்து எனக்காக உயிரை கொடுத்தாரு. அங்கே தான் அன்பின் தன்மை விளங்குகிறது யோவான் சொல்கிறார். அங்கே அன்புக்குரியவில் பேர்பட்ட ஒரு வாஞ்சையோடு அப்படியே தேடி கண்டுபிடிச்சு, என் பக்கத்தில் இரு மகனே, நீ என் கூட இரு. அவர் சொல்கிறார், நம்ம பாட்டு போடுற வழக்கமா, என் கூட இரு இரு இயேசுவே இல்லையா, நம்ம பாடுறோம் இல்லையா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியாது. நாம் சொல்கிறோம், அவர் சொல்கிறார், மகனே நீ ஏன் கூட இரு, நீ ஏன் கூட இருப்பா, மகளே நீ ஏன் கூட இரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. பலவீனமாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய இயலாமல் இருக்கலாம் அல்லது பாவம் செய்ய கூட இயல்பு கூட உனக்கு இருக்கலாம். நான் அந்த அந்த போஸ்டில் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி இருந்தாங்க, எல்லாம் காட்டி கொடுத்தவங்க, முந்திரி கொட்டை ஓடி போனவங்க, படை தொழிலுக்கு போனவங்க, அவர் மிருதளிச்சவங்க, சந்தேகப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்கெல்லாம் தெரியாமையாக கூப்பிட்ருப்பார். இதெல்லாம் இருக்கவும் தெரியாமையாக கூப்பிடுவார். அவர் அவர் உள்ளத்தை பார்க்கிற கடவுள், உன்னுடைய வாழ்நாளை பார்க்கிற கடவுள், அவர் நிச்சயமாக எல்லாம் வெளிச்சமாக தெரியும். ஆயினும் கூட கூப்பிட்டார், இந்த பலவீனங்களோடு கூட கூப்பிட்டார், இந்த இயலாமையும் கூட அவர்களை கூப்பிட்டார். அன்புக்குரியவில் இன்று அதே விதமாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே காரணம் தான், மகனே மகளே நீ என் கூட இரு, நீ என் கூட என் பக்கத்தில் இரு, என் அருகாமலே இரு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அன்புக்குரியவில் எவ்வளோ சந்தோஷமான பாக்கியமான காரியம் யோசித்து பாருங்க. நாம் அவரை தேடுற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என் கூட வா, என் கிட்டே இரு, அவருடைய பிரசன்னத்தில் இரு. ஆகவே முதல் காரியமாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்புக்குரியவில் தம்மோடு இருக்கும்படியாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம தம்மோடு இரு, இயேசுவோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், அதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். எப்போ இருக்கணும், கோயிலுக்கு வரும்போது மட்டும் இருக்கணும், ஆராதனை நேரத்தில் மட்டும் இருக்கணும், திருப்பலி நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும், அது இல்லை, அப்படி இல்லை, எப்பொழுதும் அவர் கூட இருக்கணும். அதுதான் கஷ்டம் நமக்கு. ஆராதனை நல்லா இருக்கும், உழுந்து உழுந்து ஆராதித்து ஆண்டவர் வணங்குவோம், அதுக்கு பிறகு வெளியே போகும்போது தெரில ஆண்டவர் உண்மையிலே அப்படி இருப்பாரான்னு தெரில, அப்படி எப்படி சமையிருக்க முடியும், என் குழப்பம் பார்க்க வேண்டாமா, என் காலங்களை பார்க்க வேண்டாமா. அதுதான் இன்றைய புனிதர் சொல்கிறாரு, கவலைப்படாத மகனே மகளே சகோதர சகோதரியே, நீ என்ன காரியம்னா செய், ஆண்டவருக்கு ஆசை, வீட்டுக்கு வெளியே போ, கோயிலை விட்டு வெளியே போ, எந்த காரியத்தை ஒன்றாலும் செய், உன்னுடைய முன்னேற்றத்திற்காக, உன் பிள்ளைகளோட முன்னேற்றத்திற்காக, உன்னுடைய சம்பாத்தியத்திற்காக, உன்னுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய், நல்ல காரியங்கள் எது வேண்டுமானாலும் செய், உன்னுடைய மனைவிக்காக, உன் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக எது வேண்டுமானாலும் செய், ஆனால் என்ன செய், ஆண்டவருக்காக செய், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய், மேலான அன்போடு ஒப்பு கொடுத்து செய். அன்புக்குரியவர்களே அதுதான் கூப்பிட்றார். எனவே ஆண்டவரோடு நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு, இருக்க முடியும், எப்பொழுதும் 24 hours இருக்க முடியும், நிச்சயமாக இருக்க முடியும். எப்படி, நான் எல்லா காரியத்திலையும் அவருக்காய் செய்கிறவர்கள், உண்டாலும் குடித்தாலும் எல்லாம் அவருடைய மகிமைக்காய் செய்யுங்கள் பவுல் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருக்காக செய்கிற பொழுது உண்மையிலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதம், அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அப்பேற்பட்ட ஒரு துள்ளல் நமக்குள்ளே இருக்கும், உற்சாகம் நமக்குள்ளே இருக்கும், சோர்ந்து போக மாட்டோம். எந்த விதத்தில் நம்ம சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட விலகி போயிட மாட்டோம். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கடவுள். அவர் அவரோட பிரசன்னத்தை இருந்துச்சுன்னா வேற ஒன்றும் கிடையாது. எலிசபெத் அம்மாவை பார்க்க அம்மா வர்றாங்க, மரியாள் போகிறாள், அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குது, தாய் மரியாளுடைய வயிற்றில் இயேசுடைய பிரசன்னம். ஆனால் கிட்ட நெருங்கின உடனே அந்தம்மா எலிசபெத் அம்மாவை வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பால் துள்ளியது, அதான் இயேசுடைய பிரசன்னம்.
இயேசுடைய பிரசன்ன தான். அவரும் அவருடைய பிரசனத்தை நாம் இருக்கிறோம்னு சொன்னால் எந்த நேரம் மகிழ்ச்சி தான், எந்த நேரம் சந்தோஷம் தான், எந்த நேரத்தில் நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் குறையே கிடையாது. ஆகிய அப்பேற்பட்டவரின் கடவுள், அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தின் கடவுள், உற்சாகத்தின் கடவுள், அவர் மகிழ்ச்சியின் கடவுள், அவர் எனக்கு எப்பொழுதுமே என்னை வாட வைக்கிற கடவுள், உயிர் துடிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அவங்க அன்புக்குரியவுல நேற்று தினத்தில் என்னை ஒரு சகோதரி சந்திக்க வந்தார், ஒரு சகோதரி சந்திக்க வந்தார். அவள் திருமுழுக்கு பெற்றவள், அதே சமயத்தில் வந்து வேற்று தெய்வங்களை ரொம்ப ரொம்ப எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் ஒரு வணங்குகிற ஒரு பெண். அவங்கள்ட கேட்டேன், ஏம்மா அப்படி செய்கிற தப்பு இல்லையாம்மா, இது என்ன தப்பு இருக்குது ஃபாதர், தப்பே கிடையாது. ஏம்மா ஒரு மற்ற சகோதர சகோதரிகள் வந்து ஆண்டவரத்தில் கேட்குறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு, எவ்வளோ பேர் வேளாண் கோயிலில் பார்க்குறோம், இறுதி ஆண்ட கோயிலில் பார்க்குறோம், அல்லது அந்தோனியர் கோயிலில் பார்க்குறோம், எவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல. நான் வேறு ஒரு மதத்தை சார்ந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்டு முழுமையாக வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு செய்ய மாட்டாரா, இல்லை நியாயமான கேள்வியா அப்படி தானே? அந்த அம்மாவோடைய கேள்வியாக தான் அதை நான் சொன்னேன். அம்மா பக்கத்து வீட்டு குழந்தை பசியாக வருது, உன் பிள்ளைக்காக நீ சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிற, அப்போது அந்த குழந்தைக்கு பசியாக இருக்க குழந்தை கேட்குது, ஆண்டி போய் சாப்பாடு கொடுங்க, பசி இருக்குது, குடிப்பியாக கொடுக்க மாட்டியாம்மா, கண்டிப்பாக கொடுக்கும், உன் பிள்ளைக்கு எல்லாம் போயிடுமே பரவாயில்ல கொடுப்பேன் சாமி. சரி உன் பிள்ளை போய் பக்கத்து வீட்டில் போய் கையேந்தி நிற்குது, நீ ஒத்துக்குவியா? ஆ அது எப்படி நான் ஒத்துக்குவேன், அதான் என் கடவுள், அதான் என் கடவுள். தன்னை நாடி வருகிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தான் பிள்ளைக்கு இல்லைன்னா கூட எடுத்து கொடுப்பாரு, ஆனால் தான் பிள்ளை இன்னொரு இடத்துல கையேந்தி நிற்பதை ஒரு காலம் பொறுத்து கொள்ளாத கடவுள் நம் கடவுள், அப்பேற்பட்ட கடவுள். நம்புறியா விசுவாசிக்கிறியா? அன்புக்குரியவுல மருத்துவர் சொன்னார், அம்மா 10 நாளில் நீ உயிர் போய்டும், செத்து போய்டும்னு சொன்னார். அம்மா சொல்லு, நீ நம்புறியா, நீ கடவுளை நம்புறேன்னா சொல்லு. படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த சகோதரியை சொன்னார், படுத்த படுக்கையாக இருக்கிற 10 நாளில் செத்து போயிடுவேன் என்று மருத்துவர் கைவிட்ட அந்த சகோதரி, நான் நம்புகிறேன் ஃபாதர், நம்புங்க, ஆண்டவன் நம்புங்க, உனக்கு ஒன்றும் கிடையாது இப்போது, ஏன்னா எல்லாம் கைவிட்டாங்க, நீ முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நீயே முடிவுக்கு வந்துட்ட, ஏன்னா இருதய கோளாறு, கிட்னி கோளாறு, லிவர் பிரச்சனை எல்லாமே இருக்குது, வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கி போக கிடக்குது, காலுக்கு இல்லை இவ்வளோ பெருசாக வீங்கி போக கிடக்குது, முடிஞ்சு போச்சு கதை, முடிவு பண்ணிட்டாங்க, நீ நம்புற இப்போ வேறு வழி இல்லை, நம்பு, அதை செய், உனக்கு ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அன்புக்கிறவர்களே, அவள் சொன்னது போது டிசம்பர் 20 நேற்று தினத்தில் என்னை பார்க்க வந்திருந்தார்கள், நடந்து வருகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். 10 நாளில் செத்து போயிடு சொன்ன அந்த மகள் இன்று நன்றாக இருக்கிறாள், நடமாடி வருகிறாள். ஆண்டவருக்கு சொல்கிறேன், உண்மையான கடவுளை நான் பார்த்தேன், ஆண்டவர் உண்மையான பார்த்தேன், உண்மையான கடவுளை நான் இதுவரை பார்க்காம இருந்துட்டேன், என் கடவுளை இவ்வளோ உண்மையான கடவுளை நான் தேடாமல் இருந்துட்டேன்னு என்னை யாரும் சொல்லாமல் விட்டாங்களே என்று அழுகிறாள், மனப்படுத்தப்படுகிறாள் என்று. ஐயோ நான் இத்தனை வருடங்கள் நான் கடந்து வந்துட்டேன், 40 வருஷம் நான் கடந்து வந்துட்டேன், இத்தனை வருடங்கள் அந்த உண்மையான கடவுளை, உண்மையான தேவனை நான் சந்திக்க மறந்துட்டேன், அவரை உண்மையாக ஆராதிக்க மறந்துட்டேன், நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன் அப்படி சொல்லி அன்புக்குரிய உள்ள அவள் தினந்தோறும் காலை 2:30 எழுந்து பச்சை தண்ணியில் குளித்து விட்டு வண்டி இட்டு இரக்கத்தின் ஜமாலி சொல்லுகிறாள். ஆண்டவரோடு காலை ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டு வழி நடத்துகிறார், ஆண்டவர் அந்த பெண்மணியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுளின் பிரசன்னம், உயிரளிக்க பிரசன்னம், நம்புகிறவங்களுக்கு விசுவாசிகளுக்கு அது உயிரளிக்க பிரசன்னம். ஆக அன்புக்குரியவர்களே, ஒருபோதும் குறையாத பிரசன்னம், ஒருபோதும் எந்த ஒரு மகிழ்ச்சி குறையாத பிரசன்னம், வாழ்வு குறையாத பிரசன்னம், உற்சாகம் குறையாத பிரசன்னம் அவருடைய பிரசன்னம். அந்த பிரசனத்தை நாங்கள் நீங்களும் நானும் இருக்கிறோம், அந்த கடவுளை தான் நம்பி வந்திருக்கிறோம், அந்த கடவுளுடைய பிரசனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகமாக மகிழ்வோம், 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 தின மகிழ்வோம். ஆண்டவர் நினைச்சு சின்ன சிறு வயதில் துறை குறித்து விட்டார், எந்த தூரம் போனாலும் சரி விட மாட்டார் அவர். என்னை தேடி வந்து மீட்கிற கடவுள், என்னை தேடி வந்து பொறுப்பேற்றுகிற கடவுள், என்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற கடவுள் என் கூட இருக்கிறார். எனவே உற்சாகமாக பாடுவோம், உண்மை உணர்ந்து பாடுவோம், கையில் தொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். ஆண்டவர் என்னை அழைச்சிங்க, என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவர், என்னை அபிஷேகம் செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவர், ஆவியால் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவர், இதோ உங்களுடைய பிள்ளையா என்னை இருக்கிற செஞ்சுருக்கிறீங்க,
உங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க கூடவே இருக்கணும்னு என்னை உற்சாகப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க விருப்பம், உங்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது, என்னை நிறைவேற்றும்படியா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. சின்ன சிறு வயதில் என் தாயின் வயிற்றில் தேர்ந்து கொண்ட கடவுள், உன் தாயின் கருப்பையிலே நான் இருக்கும்பொழுது என் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கடவுள், நான் எங்கே போனாலும் சரி என்னை தேடி வந்து மீட்கிற கடவுள், என்னோடு இருக்கிற கடவுள். எனவே உண்மை உணர்ந்து உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் என்று உரைத்தா. விடுமாய் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். சந்தோஷமா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார். இதோ உலக முடியும் என்னாலும் இருக்க என்று சொன்ன கடவுள், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நூல்நிலை வந்தாலும் சரி, இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் சரி, அவர் என்னோடு இருக்கிறார். என்னை கரம் பிடித்துக் கொண்டு வழிநடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வா. என்னை நம்பியவர் தந்த பொறு பலனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறு பலனை அவர் வருவர் காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம் தீரமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீரமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா.
மண்டியிட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் பிரசன்னத்தில் மண்டியிடுவோம். ஒழுங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மகிழ்ச்சியின் கடவுளை நாம் ஆராதித்த இந்த மகிழ்ச்சியின் கடவுளை உற்று நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உன்னை 16000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்ன கடவுள். நீ செல்லும் இடமெல்லாம் காக்கும்படியாக என் தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்ன கடவுள். வல்லமையின் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இறுதி ஆண்டவர் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து பொங்கி வர ரத்தத்தினால் தண்ணீரினால் நம்மை அபிஷேகம் செய்கிற கடவுள். திருதிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நற்கரின் வல்லமையின் பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் இருக்கிறோம் என்பதற்கு பதிலாக அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமே சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதரன் மீதும் சகோதரி மீதும் அவருடைய பிரசன்னம் இறங்கி அவரை மூடிக்கொண்டிருக்கிறது. அவர் என்னை அவருடைய மகிமையால் வல்லமையால் மூடி வைத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கருணையாய் இருக்கிறது. அவருடைய கருணையாய் இருக்கிறது. இயேசு வல்லவர், இயேசு ஆண்டவர் நல்லவர், இரக்கத்தின் கடவுள். அவர் என்னை தன்னுடைய வல்லமையால் மகிமையினால் என்னை மூடி வைத்திருக்கிறார். பராமரித்துக் கொள்ளுகிறார், பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்கள், உளமாறு நன்றி சொல்வோம். இவ்வளவு பாக்கியமான காரியத்தை கடல் கொடுத்திருக்கிறார். நான் அவரை தேடுகிறவர்களுக்கு மேலாக அவர் என்னோடு வந்து அவருடைய பிரச்சனை நான் இருக்கும்படியாக விருப்பப்படுகிற கடவுளாக என்னை பெயர் சொல்லி அழைத்து அவர் அருகாமலே வைத்துக் கொள்ள விரும்புகிற கடவுளாக, அவரு பக்கத்திலே வைத்து கொண்டு என்னை வாழ வைக்கிற கடவுளாக, சொல்லனா மகிழ்ச்சி, சொல்லனா பேரின்பம், சொல்லனா உற்சாகத்தை வாழ்வை தருகிற கடவுளாக இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த பூசலர்கள் திருத்தூதர்கள் அடைந்த மகிழ்ச்சி நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் அடைந்த வாழ்வு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் அடைந்த பாக்கியம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் அடைந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டு இன்று அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த தேசத்திலே நம் திருமுழுக்க பெற்ற கிறிஸ்தவனாய் அவர் விசுவசிக்கிற மகனாய் மகளாய் வாழ அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம், மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுப்போம். என் கண்கள் கடவுளை காண்கிறது. நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, அவருடைய பிரசன்னத்தில் என்னை இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறாரே, நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, நான் அவர் கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரே, என் பிறப்பிலே நான் என்ன பாக்கியம் செய்தவனோ தெரியவில்லையே. இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையின் பிரசன்னத்தில் என்னை அவர் கோழித்தன் குஞ்சுகளை இறக்கைகளுக்கே அடையாத்துக் கொள்வது போல பாதுகாத்துக் கொள்வது போல என்னை மூடி மறைத்துக் கொள்கிறாரே, நான் என்ன பாக்கியம் செய்தவனோ. உணர்வோம். அன்புக்குரியவுல உணர்வோம். அந்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசின் வல்லமையின் திருக்கரம் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். இயேசுடைய வல்லமையின் இறக்க நிறைந்த திருக்கரங்கள் நம்முடைய தேவைகளை சந்திக்கட்டும். நம் குடும்பத்தின் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய முழுமையான ஆசிரை பெற்றுக்கொள்ள
மார்பிகிதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனைலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போம். நீர்ப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வேப்பக்கரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவள்ளுவர் ரத்தவெறி மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பயனை இடைவிடாமல் தேய்த்துணர்ந்து மகள அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றைப்பு இறைவினா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.